பக்கத்து வீட்டுல ஒரு பெரிய மாமரம் இருக்கிறத பார்த்து தான் வீட்டுல அப்படி இல்லையேன்னு ஒரு அம்மாவுக்கு பயங்கர பொறாம. அதன் வெளிப்பாடா அவங்க வீட்டு குப்பைகளை பக்கத்து வீட்டு காம்பவுண்ட்குள்ள கொட்ட ஆரம்பிச்சாங்க. இப்படியே ஒரு மாசம் போச்சு. பக்கத்து வீட்டுக்காரர் சண்டைக்கு வருவார்னு எதிர்பார்த்தாங்க, ஆனா எதுவும் நடக்கல. ஒரு நாள் அந்த குப்பை கூடை எடுக்க வந்த போது அந்த கூடை நிறைய மாம்பழங்கள் இருந்தது. இத பார்த்து பொறுக்காத அந்த அம்மா நேரா பக்கத்து வீட்டுக்கு போய், ஏமா நான் தான் தினமும் உங்க வீட்டுல குப்பைய கொட்டுறேன், நீங்க என்னடானா எனக்கு கூட நிறைய மாம்பழத்தை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பக்கத்து வீட்டு அம்மா, சரிதாங்க, எங்க வீட்டு மரம் பெருசா இருந்தாலும் சரியா காய் பிடிக்கல, நீங்க குப்பைய கொட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா பெருசு பெருசா மாம்பழம் பழுக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா போட்ட குப்பையே அந்த மரத்துக்கு உரமாயிடுச்சு. நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தாங்க. அடுத்தவங்க நம்ம மேல இருக்கிற பொறாமைனால அவமானம், வசை பேச்சு, கடுஞ்சொல்னு அவங்க குப்பைகளை எல்லாம் நம்ம மேல வீசுவாங்க. அத ஒரு தடையா எடுத்துக்காம நம்ம வளர்ச்சிக்கு உரமா போட்டு வளருவோம் இன்னும் இன்னும் உயரமாய்.